ஹேஃபன்ஸ் மேங்குஸ்கி, அமெரிக்க அதிபரான டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படிங்கிறவர் இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து வச்சிருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவர் வெளியிட்டார். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 5 டாஸ்க் ஃபோர்ஸ் இருந்துச்சு. அந்த நாட்டை காப்பாத்துறதுக்காக இருக்கக்கூடிய டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது 5 டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ 6வதா நாங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறோம், அதோட பேர் தான் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், இல்லை வந்து சில பேருக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஸ்பேஸ் ஃபோர்ஸ், ஸ்பேஸ்னாவே விண்வெளின்னு அர்த்தம். அப்போ ஃபோர்ஸ், அப்போ அங்கே ஏதோ ஒன்று வைக்க போகிறாங்க, அது ஆர்மியாக இருக்க போகுது இல்லாட்டி வந்து ஏர்ஃபோர்ஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த ரெண்டு லிங்க் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கெஸ் பண்ண மாதிரியே அதே தான், ஸ்பேஸில் கொண்டு போய் ஆர்மியே வைக்க போகிறாங்க. என்னடா அது, இங்கே ஆர்மி வச்சாவே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்குலாம் டேக் கேர் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து எத்தனையோ பில்லியன் டாலர் செலவு பண்ணுறாங்க. அப்போ ஸ்பேஸில் வைக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 பில்லியன் டாலர் வருமா? இல்லை இல்லை, ஒரு 100 பில்லியன், இல்லை இல்லை, அதோட இன்னொரு 7 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 100 × 7 700 மட்டுமா இருக்குது? இல்லை, 738 பில்லியன் டாலரை வந்து இந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸ்க்காக மட்டும் செலவு பண்ண போகிறாங்க. இந்த 2020க்கான பட்ஜெட் ஃப்ரேமிங்கில் டொனால்ட் ட்ரே ட்ரம்ப் இன்றைக்கி கையெழுத்து போட்டிருக்காரு. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பல இடத்துல பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும், இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல இடத்துல வறட்சி இருக்குது. ரொம்ப ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து கிட்டத்தட்ட ஹரிகேன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த புயல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் வழியாக உருவாக்கூடியது, பல கிராமங்கள் அழிச்சிட்டு இருக்கு. இதுக்கே நிவாரணம் இல்லாமல் இப்போ அமெரிக்காவில் வந்து பல பேர் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க, அமெரிக்க கவர்மெண்ட் சரியாக எங்களை டேக் கேர் பண்ணிக்க மாட்டேங்குதுன்னு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் 738 பில்லியன் டாலர் செலவு பண்ணி இப்போ ஸ்பேஸ் ஃபோர்ஸ் வைக்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுக்கு குடைச்சல் கொடுத்தது காரணம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்க கவர்மெண்ட் எடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சைனா பிளஸ் ரஷ்யா இந்த ரெண்டு நாடு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கொடுத்த குடைச்சல்னே சொல்லலாம். அப்படி என்ன இந்த நாடுகள் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யா சைனா வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டை விண்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு ராக்கெட்டையாக இருக்கட்டும், இல்லை வந்து இங்கிருந்து விண்வெளியில் போய் அடிக்கக்கூடிய ராக்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் இங்கே சும்மா கிடையாது, அது போக அந்த டெப்ரிஸ், அந்த உடஞ்ச பாகங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ராக்கெட் அனுப்புகிறாங்க. இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா, நாம் வந்து மீனுக்காக வந்து மீன் வலையை போடுறோம், ஸோ அந்த மீன் வலையை பிடிக்கிறதுக்காக இன்னொரு மீன் வலையை போட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்துங்க, ஒரு ராக்கெட் இருக்குது, அதை வச்சு அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த வெடிச்சதுக்கப்புறம் என்னாகும், அதிலிருந்து உதிரி பாகங்கள்லாம் வந்து அங்கங்கே செதறி போயிடும். இந்த செதறி போன பாகங்கள்லாம் மற்ற ராக்கெட் அங்கே இருக்கிற விண்வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. இல்லை பூமியில் வந்து கீழே விழுந்து தப்பான இடங்கள்ல, ஏதாவது வந்து வீடுகள்லையோ இல்லை பெரிய பெரிய ஏதாவது ஒரு மாளிகையில் விழுகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்கு கலெக்ட் பண்ணுறக்காக ஒரு நெட் மாதிரி, ஒரு வலை மாதிரி கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேட்டலைட்டை சைனா அனுப்பிச்சாங்க. இங்கே தான் ஒரு சின்ன மற்ற கண்ட்ரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது, அது இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து மாஸ்கோவாக இருக்கட்டும் இல்லை மெக்சிகோ, மற்ற நாடுகள் பார்த்துட்டு இருக்கும்போது, ஓ ஓகே ஓகேப்பா அவங்க ராக்கெட்டை பிடிக்கிறாங்க, திருப்பி அவங்க ராக்கெட் வெடிச்சதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறக்காக தான் அனுப்புகிறாங்க, நல்லா முன்னேற்ற நல்லா வந்து முயற்சி எடுத்துருக்காங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்கா வந்து எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிப்பாங்க, இல்லை கிறுக்குத்தனமாக யோசிப்பாங்க. சரி, இவன் ராக்கெட்டை அனுப்புறதுக்காக பிடிக்கிறான், சப்போஸ் இவன் மிசைலை வச்சு நம்ம சேட்டலைட் அடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேப்சர் பண்ணி கீழே கொண்டானா என்ன பண்ணுறது? நம்மளோட மொத்த பவர் கிரிட்டும் போயிடும், நம்ம கம்யூனிகேஷன் போயிடும். அந்த கேப்பில் ஒரு 24 மணி நேரம் போதும். இப்போ 24 மணி நேரம் வந்து அமெரிக்காவில் வந்து சேட்டலைட் இல்லை, எந்த கனெக்ஷனும் இல்லைன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோக்காரனே அமெரிக்காவை பிடிச்சிருவானுங்க. அங்கே கட்டிட்டு இருக்கிற வால்லாம், அதை வந்து செவர் கட்டிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கிற ஆர்மியாக எங்களை வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ இருக்கும்போது சைனாவில் அத்தனை மிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது, நைட் ஆன் நைட்டாக வந்து இப்போ எப்படி ஜப்பான் வந்து அமெரிக்காவை பேர் ஹார்பர், அந்த 2nd World War வழிவகுத்தது பார்த்தீங்கன்னா பியர் ஹார்பர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த வந்து ஜப்பான் போய் அமெரிக்காவை பிடிச்சாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் ஜப்பான் வந்து குண்டே போட்டாங்க, சாரி அமெரிக்கா வந்து ஜப்பான் மேலே குண்டு போட்டாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு கிட்டத்தட்ட 67 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறக்காக அமெரிக்கா வந்து அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க. நீ அங்கே போய் வலையத்தான் போட்டுட்டு இருக்க, நான் உனக்கே அங்கே வரவிடாமல் அங்கே ஒரு ஆர்மியை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்ட் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், அமெரிக்காவில் இப்போ EMPன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் உண்டாக்கக்கூடிய ஒரு ராக்கெட்டில் வந்து சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், நார்த் கொரியாவாக இருக்கட்டும், இந்த 3 கண்ட்ரியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, ஆல்ரெடி நிறைய இருக்குது. இந்த EMP பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து தோராயமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டில் விடுறாங்க, அந்த ராக்கெட் போகும்போது அந்த ராக்கெட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும்போது, ஒரு கரண்ட் வந்து ஒரு ஒயரில் பாஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இந்த இடத்துல இருந்து அந்த A to B அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பாஸ் ஆகும்போது அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதை வச்சு நம்ம வந்து அணு ஆயுதமாக கிரியேட் பண்ணி ஒரு கண்ட்ரி மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பவர் கிரிட் மொத்த பவர் லைனும் ஆஃப் ஆகிடும், எலக்ட்ரானிக் யூனிட் எதுவுமே வேலை செய்யாது, இன்டர்நெட்டை பற்றி நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷத்துக்காவது அந்த ஏரியாவில் மொத்தமாக பாம்பு போட்டு, நியூக்ளியர் பாம்பு போட்டால் எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டாக இந்த EMP அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இதை வந்து நார்த் கொரியா வந்து அவங்க மேலே போட்டக்கூடாதுதான், இத்தனை வருஷமாக நார்த் கொரியாவை பார்த்து அமெரிக்கா பயந்து ஒதுங்கி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா அதுக்கு சைனா வேறு, ஆல்ரெடி இதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, இதுவும் ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை இப்படி பழிவாங்க பார்க்குறாங்க.
காரணம் வந்து அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளும் பல பிரச்சனைகள் இருக்கும். பல வருஷங்களாக அமெரிக்கா போய் அடுத்த நாட்டுகளை மூக்க நுழைச்சு அவங்களோட சாபத்தை வாங்கி வச்சிருக்கிறது ஒரு காரணம். பட் இருந்தாலும் அமெரிக்காவோட இத்தனை படைபலங்கள்லாம் இருக்கு, இவ்வளோ அமௌண்ட்லாம் இருக்கு, சரி நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, நாம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்படி ஒரு ஆக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ என்ன வந்து போகிறாங்க, இப்போ அந்த டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் எங்கே போக போகிறாங்க, விண்வெளிக்கு போய் எப்படி அங்கே வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி சைனா வந்து 2024 சொந்தமாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிடும்னு அவங்க ஒரு பக்கம் வைராகியமாக இருக்காங்க. சைனா உருவாக்கிட்டா சைனாவோட ஃப்ரெண்டு ரஷ்யா, ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அவனால அவ்வளோ ஃபண்ட் இருக்கு ரஷ்யாவுக்கு, அவன் வந்து சைனாக்கு நல்லா கொடுப்பான், சைனா அவனோட யூனிட் ஆரம்பிச்சுக்கும். ஆட்டோமேட்டிக்காக கீழே தரையில் சண்டை போடுறதுக்கு பதிலாக தரையிலேயே வந்து சண்டை போட்டுருக்கு பதிலாக மேலே இருந்து மிசைலை லான்ச் பண்ணால் மொத்தமாக க்ளோஸ் ஆகிடும். இந்த நீங்கள் ஜிஏஜோ அப்படிங்கிற அந்த ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு டங்ஸ்டன் ராடு இருக்கும், அந்த டங்ஸ்டன் ராடை வந்து அங்கிருந்து இங்கிருந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க, லண்டனில் விழுகிற மாதிரி பண்ணுவாங்க, அந்த லண்டன் நகரமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஐடியாலாம் படத்தில் மட்டும் கிடையாதுங்க, அந்த படம் பார்த்துட்டு இருக்கிற பல சயின்டிஸ்ட் இருக்காங்க, அது உருவாக்கக்கூடிய பல சயின்டிஸ்ட்கள் இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு நார்த் கொரியா நிறைய சப்ளை பண்ணியிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ட்ராவல் பண்ணி இஎம்பியை எப்படி கண்டுபிடிக்கிறது, இஎம்பிக்குண்டான எப்படி இப்படி எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் முக்கியமாக அமெரிக்காவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ ட்ராவல் பண்ணி போய் அழிக்கக்கூடிய சக்தி எல்லாமே தயாரித்து வச்சிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது விண்வெளியிலிருந்து இவங்க லான்ச் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, ஸோ நாம் ஆல்ரெடி அங்கே விண்வெளியில் இருந்தோம்னா அவங்க லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விண்வெளியிலே அவங்க அடித்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட ஒரு ஃபியூச்சர் கேல்குலேஷன். ஸோ இதை பற்றி தெரியாமல் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்கா மக்கள் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. முக்கியமாக வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் எது எதுன்னு சொல்லி தான் இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா அந்த நாட்டு பற்றை பற்றி, இப்போ ஒரு உதாரணத்துக்கே ட்ரம்ப் வந்தது காரணம் அமெரிக்கா இருக்கு, அமெரிக்கா தான் வேலை, அமெரிக்காக்காரங்களுக்கு தான் அமெரிக்காவில் வேலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட் தான் ஸ்ட்ராங்காக வச்சார், மேபி அதுவே ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேண்டாம். இப்போ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சதில் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என்னென்ன கெட்ட நடக்க போகுதுன்னு ஃபியூச்சர்லாம் தெரியும். ஆனால் அமெரிக்கா எடுத்திருக்க ஸ்டெப் அமெரிக்கா மக்களுக்கு பாதுகாப்பு தரும், ஆனால் அங்கே இருக்கிற பிரசிடென்டான ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிறுக்க மாதிரி தான், அவன் என்ன பண்ண போறான் எது பண்ண போறான் அவருக்கும் தெரியாது, திடீர்னு ஒரு அறிவிப்பு அடிச்சிருவாரு. இப்போ பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே ஒரு இம்பீச்மெண்ட் ஆக்ட் போட்டிருக்காங்க, அவரை பதவி விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி இப்போ லோக்சபாவில் வந்து அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க, இவரை வந்து ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இதுவே இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இந்த டைம்லேயே இவர் இந்த மாதிரி ஒரு ஆக்டுக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. மேபி நம்ம இந்த ஃபியூச்சரில் வெயிட் பண்ணி பார்க்கணும், உண்மையிலுமே இந்த மாதிரி வந்து டங்ஸ்டன்ரெல்லாம் வச்சு உண்மையிலுமே ராக்கெட் செலுத்த போகிறாங்களா, இல்லை சைனா வந்து எதர்ச்சியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்ரிஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த ராக்கெட் விட்டாங்களா, இல்லை பர்பஸாக அமெரிக்காவை ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம் அவங்களோட ராக்கெட்டை செயலுக்கு வச்சுட்டா ஒரு நாள் போதும் அவங்கள வந்து சொல்லி முடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி ஆரம்பிச்சாங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் இனிமேல் உங்களுக்கு வந்து இஎம்பி பற்றி தெரிஞ்சிருந்தாவோ, இல்லை இந்த மாதிரி அவங்களோட 6வது ஃபோர்ஸான அந்த ஸ்பேஸ் ஃபோர்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சிருந்தாவோ கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி அதிகமாக எதுவும் தெரியாமல் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி என்ன நடக்குது அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுங்கள். ஏன்னா நாம் எல்லாமே டெய்லி என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாம் சந்திரயான் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் வந்து அது ஃபெயிலியர் ஆக கிடையாது, அந்த பர்பஸாக அந்த முக்கியமாக அந்த ரோவர் வந்து வெளியில் வராமல் இருந்தது தான் நமக்கு ஒரு சின்ன ஃபெயிலியரை தவிர, பட் அதை சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆர்பிட்டர் வந்து நமக்கு என்றைக்குமே நமக்கு வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி தான் அமெரிக்காவும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து எல்லாமே மக்களுக்காக நல்லதாக பண்ண போகிறோம், நீங்கள் தப்பான வகையில் போகாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு நமக்கு தெரியும், ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு தான் பேசுவோம், நம்ம எதுவுமே வந்து தோராயமாக பேசிட்டு போக மாட்டோம். ஸோ சப்போஸ் இது நான் உங்களுக்கு ரொம்ப பேசி பேசி உங்களை போர் அடிக்க விரும்பல, நீங்கள் இதை வந்து அதிகமாக சர்ச் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நாளைக்கு ஒரு நல்ல டாப்பிக் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, சியர்ஸ், டேக் கேர்.